முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான மேம்பால முறைகேடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான மேம்பால முறைகேடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேம்பால முறைகேடு வழக்கு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான மேம்பால முறைகேடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கின் மனுவானது திரும்ப பெறப்பட்டதை அடுத்து வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1996 2001 காலகட்டத்தில் சென்னையில் மேம்பாலங்கள் கட்டியதில் முறைகேடு இருந்ததாக வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? கடந்த 1996 2001 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் சென்னையில் பல இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. இதில் 115 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறி கடந்த 2001 ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முன்னாள் மேயரும் தற்போதைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை செய்ய ஒப்புதல் வழங்கி 2005 ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் 2006 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பின்னர் மு க ஸ்டாலின், பொன்முடி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தொடர் அனுமதி அளித்து 2005 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு திரும்ப பெறப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்கும் கைவிடப்பட்டது. இந்நிலையில் வழக்கு தொடர்வதற்கான அனுமதியை திரும்ப பெற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.